பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 or visit purplenot.com. இணைந்து வழங்குவோம் பாப்தா மீடியா வொர்க்ஸ் வழங்கும் அர்ஜுன் விஜய் ஆண்டனி நடிப்பில் கொலைகாரன் ரம்ஜான் வெளியீடு. பரபரப்பான சினிமா செய்திகள், சினிமா வரலாறு மற்றும் நட்சத்திரங்களின் பேட்டிகளை பார்க்கவும் படிக்கவும் tourandtalkies.co. இது உங்களுக்கான இணையதளம். வணக்கம். வந்திருக்கும் அனைத்து சிவாஜி பக்தர்களுக்கும் என்னை போன்ற வெறியர்களுக்கும் எங்கள் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உதித்திருக்கும் புத்தாண்டு விகாரி ஆண்டின் நல்வரவை உயர்ந்த மனிதனின் 50வது ஆண்டு விழாவோடு நாம் கொண்டாடுவோம். ஐயன் சிவாஜி கணேசன் அவர்களின் பெருமையை பற்றி பேசி இந்த வருடத்தை நல்ல விதத்திலே கொண்டாடுவோம். இந்த ஃபங்க்ஷனில் முக்கிய பங்கேற்று நடித்த நம்ம சிவகுமார் சாரால் இன்னைக்கு வர முடியல. முக்கியமான ஒரு வெளியூர் காரியம் இருந்ததுனால வர முடியல. இருந்தாலும் உயர்ந்த மனிதன் படத்தை பற்றி நாம் பேசாமல் முடியுமா அப்படின்னு நமக்காக அழகாக ஒரு சின்ன ஒரு வீடியோ ஏவியோடு அமைச்சிருக்கார். அத்துடன் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். என்ன சொன்னான் கலிங்க நாட்டான், நந்தவம்சத்தை பூண்டோடு துவம்சம் செய்து அந்த குல சிரேஷ்டராம் அவன் எங்கும் தேடியடைந்தாலும் காண முடியாத அரும் பெரும் பண்டிதராம் சாணக்கியரின் ராஜதந்தர் மூலையிலே ஊறி வந்த இந்த அசோகதனுக்கு அடிபடி மறுத்தான் பேதமை. பேதமை தானே தலைவரே, தகுதி சிறிதுமில்லாத தற்கரு கூட்டத்தை இடுப்பிழைத்து போடும் என் அருமை தளபதியே, எனது தோள்கள் திறப்பெடுக்கின்றன, எனது வாடும் வேலும் ரத்தத்தை இசுபாக்கி துடிக்கிறது, போர்த்துமைப்படுத்தி அந்த புஜபல பராக்கிரமம் அந்த கலகி பூமியை அந்த பாதத்தடியிலே போட்டு மிதித்து துவைத்து அமிழ்த்தி கசக்கி அதை எடுத்து என் மார்பிலை சந்தனமாக பூசிக்கொள்ள துடிக்கிறது. அமைச்சரே, ஆரிய வர்க்கத்தின் அருந்தல் காவலரே, போற்பறையை முழங்க வேண்டும், தென்னகத்தின் வாயிலே ரத்தத்துடாக முடைப்பிடித்து ஓட வேண்டும், அது கண்டு இமயத்தின் பிணறையிலே இளாஞ்சலியை பொறுத்த தமிழகத்து வேந்தர்கள் நம் காரடி முடிகழ்த்தி வைத்து அடிபணி இருக்க வேண்டும். ஆஹா, என்ன சொல்லுகிறீர், என்ன சொல்லுகிறீர்? 1958 நம்ம மெட்ராஸ் வந்து ஒரு மாதம் ரிலீஸ் ஆன படம் அன்னை நான சாம்பாட் அசோன் வேஷம். என்ன டயலாக்கு, என்ன உச்சரிப்பு, என்ன உடல் மொழி! சிங்கம் இல்லாமல் சிலுத்துட்டான்ல, மிரண்டுட்டேன். உயர்ந்த மனிதன் படம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே தேதியில் ரிலீஸ் ஆச்சு. ஏவிஎம் நிறுவனம் தயார் பண்ணிச்சு. கிருஷ்ணன் மஞ்சள் டைரக்ட் பண்ணார். கேமராமேன் பி என் சுந்தரம், எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பு. ஏவிஎம் செட்டியார் இப்போ உயிரோடு இல்லை, கிருஷ்ணன் மஞ்சள் உயிரோடு இல்லை, பி என் சுந்தரம் கேமராமேன் உயிரோடு இல்லை, எம்எஸ் விஸ்வநாதன் உயிரோடு இல்லை, இந்த கிரேட் சிவாஜியும் உயிரோடு இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். சிவாஜின்னா ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்கன்னு பொதுவாக சொல்லுவாங்க, ஆனால் இந்த படத்தில் அமைதியாக சாந்தமாக ஒரு வரி ரெண்டு வரி வசனம் பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட சாதுமாய் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் சிவாஜி முதலாளி, நான் அவரோட வேலைக்காரன். ஒரு வேடிக்கை என்னென்னா, சிவாஜி மகன்னா எனக்கு அப்பா அவர். படம் முடிவு வரைக்கும் சிவாஜிக்கு நான் தான் மகன் தெரியாது, எனக்கு அவர் அப்பான்னு தெரியாது. என்னை ஒரு வேலைக்காரன் தான் எடுத்து வளர்த்துருப்பாங்க. சிவாஜி அம்மா ரொம்ப பிரியமாக இருப்பார். இதை பார்த்தோடனே வி கே ராமசாமி மனோரமா அந்த வீட்டு வேலைக்காரங்க முதலாளி ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்னு எப்படியோ பிரிக்கணும்னு முடிவு பண்ணி சவுகா ஜானகி முதலாளி அம்மா அந்த அம்மாவுடைய நெக்லஸ் திருடி என் பெட்டி கூட வச்சுருவாங்க. தேடி பார்க்கும்போது நெக்லஸ் என் பெட்டி கூட இருக்கும். இதை பார்த்தோன்னே சிவாஜி அதிர்ச்சி அடைஞ்சு போய், உண்மையில் எவ்வளவு நம்பிக்கையும் பெரிய வச்சுருந்தேன், அயோக்கிய பயில இப்படி பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு பிச்சு எடுத்துருவார் பெரம்பலை. அன்றைக்கி கிளைமாக்ஸ்னு காலையில் ஸ்டுடியோவுக்கு போனேன். மேக்கப் ரூமில் போனால் வரிசையாக குச்சி குச்சியாக தொங்கிட்டு இருந்தது. என்னன்னு உத்து பார்த்தேன், பெரம்பு. எத்தனை பெரம்பு? 10 பெரம்பு. எதுக்குப்பா இத்தனை பெரம்பு வாங்கி வச்சுருக்கியான்னு கேட்டேன்.
இல்லை சிவாஜி உங்களை அடிக்க போகிறாரு, அவர் இந்த அடிக்கிறது மட்டும் ஆக்டிங்கெல்லாம் பண்ண மாதிரி பிச்சுடுவார், ஒரு வேளை பேரம்பு உடஞ்சி போனால் வாங்கறதுக்காக இன்னொரு கடைக்கு போக வேண்டாம்ல, அதுக்காக ஸ்பேரை வாங்கி 9 பணம் வச்சுக்கன்னு சொன்னாங்க. சீன் ஆரம்பித்தாங்க, சிவாஜி அடிக்க ஆரம்பித்தார், சவுகா ஜானகி பாரதி வந்து தடுத்து பார்த்தாங்க, சட்டைகளாக நினைஞ்சு போச்சு, அடித்து கொண்டுட்டார். அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஓங்கி உதவி கொடுப்பார், அந்த உதவியில் நான் தெரித்து போய் ஒரு சோஃபாவில் விழுவேன். இந்த மூட்டு எந்த வயசில் 25 கழண்டுக்குச்சு, 24 ஹவர்ஸ் ஆஸ்பத்திரி ராம் தியேட்டர் பக்கத்தில், அங்கே போய் மூட்டை மாட்டிகிட்டு வந்தேன். கந்தன்கருணை, சரஸ்வதி சபதம், திருமால்பரிமன்னு நிறையா புராண படங்களில் நடிச்சிருந்தேன். என்னுடைய அசல் முகம் தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு தெரியாமல் இருந்தது. முதல்ல இந்த உயர்ந்தன் படத்தின் மூலமாக தான் என்னுடைய முகத்தையே தமிழ்நாட்டு ரசிகர்கள்லாம் பார்த்தாங்க. சிவாஜி ஒரு அவதார புருஷன், நடிக்கிறதுக்குன்னே இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனுஷன். அவருக்கு செவாலிய விருது கொடுத்தாங்க, ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது சியப்பாக் ஸ்டேடியத்தில் அதுக்கு பாராட்டு நடத்துகிறாங்க. தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் எல்லா மொழிகள்லேருந்து நிறைய நடிகர்கள் வந்து பாராட்டுவாக்கு வந்திருந்தாங்க. சுஹாசினி தான் வந்து கம்பேர் பண்ணிச்சு, சார் உங்களுக்கு 3 நிமிஷம் கொடுத்துருக்கேன்னாங்க. வேண்டாம்மா, ஒரே 1 நிமிஷம் போதுன்னு சொன்னேன். என்ன சொன்னேன், பள்ளி படிப்பு இல்லை, பரம்பரை பெருமை இல்லை, இளமையில் வறுமையை இருக தழுவியவன் ஆயினும் கலை உலகின் நாயகி கலைவாணி ஆசியினை வரமாய் பெற்று திரையில் வரலாறு படைத்திட்டான். ஒருசான் முகத்தில் 1000 பாவம் காட்டி சிம்ம குரலில் தீந்தமிழ் வசனம் பேசி அவன் படைத்த பாத்திரங்கள் திரையில் அசைகின்ற ஓவியங்கள். கர்ணனாக, கட்டபொம்மனாக, சிவாஜியாக, செங்குட்டுவனாக, அப்பராக, 5ஆம் ஜார்ஜாக, பாரதியாக, பொற்கை பாண்டியனாக, வாவுசியாக, வாஞ்சியாக அவன் ஏற்ற வேடங்கள் எங்களுக்கு பாடங்கள். நடக்கும் நடையில் 400 வகை காட்டினான். மரமேரிக்கு ஒரு நடை, மனோகரனுக்கு ஒரு நடை, சட்டி சுட்டதடா பாடலுக்கு ஒரு நடை, போனால் போகட்டும் போடாவுக்கு ஒரு நடை. மொத்தத்தில் நவரசங்களையும் நமக்கு நவராத்திரியில் காட்டிவிட்டான். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று மானுட வரலாறு தொடர, சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் என்று தமிழ் திரையுலக வரலாறு தொடரும். வாழ்க சிவாஜி. அவர் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, அதை இன்னும் கொஞ்சம் லேட்டர் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அதே டிக்ஷனரியில் வெர்சடைல், விவேஷியஸ், கிளாமர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்த உடனே ரெண்டு பேர் போட்டிருந்தது. அதில் ஒன்று வாணிஸ்ரீ அம்மா, அவங்க வெல்கம் டு வாணிஸ்ரீ. அண்ட் தமிழ்நாட்டுக்கே பெருமை தேடி தந்த இந்த படத்தின் மூலம் நேஷனல் அவார்டு வாங்கி தமிழ்நாட்டையே இந்தியா மேப்பில் கொண்ட த கிரேட் சிங்கர் பி. சுஷீலா அம்மா இஸ் ஹியர். அந்த நிகழ்ச்சி ஏவிஎம் ராஜேஸ்வரியில் நடந்தது நல்லா ஞாபகம் இருக்குது. அண்ணா கலைஞர் அவர்கள் அதுக்கு வந்தார்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே தொகுத்து வழங்கினவர் பேசினார், சுஷீலா அம்மா வந்து இஸ் த லதா ஆஃப் த சவுத்துன்னு. அப்போ ஒரு குரல் என் பக்கத்தில் புர்ருன்னு எழுந்தது, வேறு யாரும் இல்லை, என்ன மாதிரியே ஷார்ட் டெம்பராக இருக்கிற எங்கள் அப்பா வைஜிபி தான். எழுந்து உடனே சொன்னார், தயவு செஞ்சு இவங்களை லதா ஆஃப் த சவுத்துன்னு சொல்லாதீங்க, வேணும்னா லதா மங்கேஷ்கரை சுஷீலா ஆஃப் த நார்த்துன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். ஏவிஎம்மின் இந்த உயர்ந்த மனிதன் சிவாஜி சாரோட லேண்ட்மார்க் பிக்சர், வாட்டர் ஷெட் பிக்சர். அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு கம்பீரமான ரோல் அவளுக்கு அமைஞ்சதா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எத்தனையோ பிரில்லியன்ட் ரோல்ஸ் பண்ணாலும் இந்த ரோலில் கிடைச்ச ஒரு டிக்னிட்டி. 125th ஃபிலிம், அதனால தான் அவ்வளோ அழகாக அமைஞ்சது 125வது படமாக. எப்பேற்பட்ட தீர்க்க தரிசனம் பாரு பெரியவருக்கு. மெய்யப்ப செட்டியார் அவர்கள் உயர்ந்த மனிதனுங்கிற டைட்டில் சினிமா உலகத்திலேயே சிவாஜி கணேசனுக்கு மட்டும்தான் பிறந்தோம், வேறு யாருக்கும் பிறந்தாது. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது எனக்கு தெரியும், இப்போ ஏதோ ஒரு படத்துக்கு இந்த டைட்டில் வச்சுருக்காங்களே எனக்கு, கரெக்டாக அது வேறு ஒன்றும் இல்லை, அமிதாப் பச்சன் 6 அடி, அதனால் உயர்ந்த மனிதன் அவ்வளோதான், வேறு அதுக்கு தான் அந்த டைட்டில் வச்சுருக்காங்க, வேறு யாருக்கும் அந்த டைட்டில் வைக்கவும் முடியாது. ஸோ இந்த பாட்டுக்கு அந்த அவார்டு கிடைச்சதுனால நமது கரகோஷங்கள் அந்த வாலிக்கும் எட்டணும். எப்பேற்பட்ட லிரிக்ஸ் செய்திருக்காங்க. அந்த பிரம்மாவும் சரஸ்வதியும் மேலேருந்து நடிப்புக்கு மட்டும் ஒரு சின்ன ஒருத்தரை படைப்போன்னு சொல்லி சிவாஜி கணேசனை படைச்சிட்டாங்க. அப்படியே கேரளா பக்கமாக அவங்க போயின்னு இருந்த போது அழகாக தோணுச்சு, அப்போ மியூசிக்கு யாரையாவது படைக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் கேரளாவில் கீழே அப்படி பார்த்து எம்எஸ் விஸ்வநாதனை படித்தாங்க மியூசிக்கு கேட்கு. எப்பேற்பட்ட பாட்டு, எப்பேற்பட்ட பாட்டு, ஹேட்ஸ் ஆஃப். அதெல்லாம் நம்மெல்லாம் காலேஜ் படிக்கிற காலங்களில் அது பொற்காலம், சினிமாவின் பொற்காலத்தில் இருந்தவங்க எல்லோரும், அதுதான் நமக்கெல்லாம் பெருமை. எல்லாருமே ஐ திங்க் அந்த ஏஜில் 68 காலேஜில் இருந்திருப்போம். இந்த படத்தை நான் எத்தனை தரம் பார்த்தேன்னு எனக்கே தெரியாது, பட் இப்போ நமக்கு ஒரு கடமை இருக்குது. நிகழ்ச்சி போகும்போது தங்கு தடை இல்லாமல் நீங்கள் சீன்ஸை பார்க்கணும், சாங்ஸ் என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக இந்த உயர்ந்த மனிதன் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த உயர்ந்தவர்களை மேடைக்கு கூப்பிட்டு அவங்கள கௌரவிக்கிற ஒரு கடமை நமக்கு இருக்குது. முதல்ல எங்கள் முதலாளி, தங்க முதலாளி,
நம்ம ஏவிஎம் சரவணன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருடன் எங்கள் இளைய முதலாளி திரு பாலு சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் முன் அவர்களுக்கு உங்கள் கரகோஷத்தோடு ஒரு சிறிய நினைவு பரிசினை அளிப்பதற்காக அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நினைவு பரிசினை அவர்களுக்கு தரணும்னா சிவாஜி சாரே நேராக வந்து தான் கொடுக்கணும். அந்த அதிசயம் நடிக்குமா தெரியல. திடீர்னு நடந்து திடீர்னு நமக்குள்ளே வந்து டே பரதேசி நானும் வந்திருக்கேன் படத்தை போடுறான்னு சொன்னால் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் சிவாஜி இல்லை இல்லையா, அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாரிசு நம்ம தளபதி ராம்குமார் அவர்களை மேடைக்கு அழைத்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த என்னுடைய இளைய சகோதரர், ஏன்னா சிவாஜி வீட்டில் நான் மூத்த பிள்ளைன்னு எனக்கு டைட்டில் கொடுத்தாச்சு. என்னுடைய இளைய சகோதரர் ராம்குமார் அவர்களை மேடைக்கு அழைத்து இந்த நினைவு பரிசினை. சரவணன் சார் சொல்லிட்டு இருந்தார், இந்த படத்தை செய்யும் போது சிவாஜிக்கு ஒரே ஒரு காரணம் தான், நான் தாய் வீட்டில் திருப்பி ஒரு படம் பண்ணோம், சம்பளம் கம்பளம் எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்த படம் இது. தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் such a lovely picture, an unforgettable picture to Balu sir. இது முதலாளி அவர்கள் முதலாளி சார், முதலாளிங்க ரெண்டு பேரும் சேர்ந்த இந்த நினைவு பரிசினை சிவாஜிக்கு கொடுக்கறதா நினைச்சு எங்க ராம்குமார் ஐயா அவருக்கு கொடுங்க இந்த விழாவுக்கு. திஸ் இஸ் ஃபார் த கிரேட் கிரேட் ஆக்டர் சிவாஜி, த ஒன் அண்ட் ஒன்லி. சிவாஜி நடிப்பின் இமயம் ராம்குமார் இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ தான் எல்கேஜியில் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லோருக்கும் வணக்கம். சாதாரணமாக நான் இப்போல்லாம் ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வரேன்னு அவர் சொன்ன உடனே நான் வரேன்னு சொன்னேன். காரணம் இப்போல்லாம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சுன்னா திங்கக்கிழமை தாண்டுறது பெரிய விஷயம். 50 வருஷம் கழித்து அதை இன்னும் ஜனங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு போது அப்படிப்பட்ட படத்தை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சதுக்காக ரொம்ப நன்றி. இந்த படத்தில் சில வேடிக்கைகள் நடந்திருக்கு, அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சிவாஜி சார் இந்த படத்தை மலையாளத்தில், இது பெங்காலி படம், இது உத்தர் புருஷன்னு, அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் நான் எனக்கு என்ன வேலை இருக்குது, ரங்கராவ் படிக்காத மேலே பண்ண ரோல் அது, சிவகுமார் பண்ண ரோல் வந்து நான் பண்ண ரோல் மாதிரி இருக்குது, இதில் என்னை விட்டுடுங்க, எனக்கு திருப்பி ஏவிஎம்மில் ஆக்ட் பண்ணணும், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடுவில் இருந்தது, நான் திருப்பி ஆக்ட் பண்ண வரணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன். எனக்கு பணம் கிணம் ஒன்றும் வேண்டாம், அந்த கெஸ்ட் ஆர்டிஸ்ட் மாத்திரம் நான் பண்ணிட்டு போயிடுறேன், எனக்கு ஆசை வேண்டான்னு. சார் அந்த டாக்டர் ரோல் செத்து போச்சுன்னா படம் செத்து போயிடும் சார், தயவுசெய்து நீங்கள் மன்னிச்சுக்கணும். அப்போ யாரை போடுறீங்க அந்த ரோலுக்குன்னு உடனே அசோகன்னு, அதுக்கு அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. அசோகனுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மனத்தாங்கல் இருந்ததுனால நான் சொன்னேன், இல்லை சார் நான் கமிட் பண்ணிட்டேன், எனக்கு குட் ஃப்ரெண்டு அவருக்கு, நான் இந்த ரோல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். சரி உங்களுக்காக ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த படத்தில் எனக்கு வேலை இல்லை, பட் நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, நான் சொன்னால் இந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் அமைஞ்சு வரப்போ சரியாக இருக்கும் சார்னு. சரி நீங்கள் சொல்கிறதுக்காக ஆக்ட் பண்ணுறேனே தவிர, ஏவிஎம்மில் திரும்பி வந்து ஆக்ட் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறேனே தவிர, எனக்கு இந்த கதையில் உடன்பாடு இல்லைன்னாரு. அப்புறம் நாங்கள் பிரதர்ஸ் எல்லாம் போய் அவரை வீட்டில் போய் பார்க்க போனோம், அப்போ ஃபீவரோடு இருந்தார். அப்போ என்ன சார் எப்படி எவ்வளோ கொடுக்கணும் சம்பளம்னா, அதை நான் சண்முகத்தை அனுப்புகிறேன், நீங்கள் சண்முகத்தோடு பேசிக்கோங்கன்னாரு. அவர் தம்பி சண்முகம் ஸ்டூடியோக்கு வந்தார். என்ன சார் என்ன கொடுக்கணும்னு அண்ணன் சொன்னார், நீங்கள் என்ன பணம் சொல்கிறீங்களோ அதுக்கு ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அட்வான்ஸு வேண்டாம், படம் முடித்து சென்சார் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் பேமெண்ட்டை ஒரே தரமாக கொடுங்க, இப்போ நடுவில் வேண்டும் ஒரு பேமெண்ட்டும் எனக்கு வேண்டாம், எனக்கு ஏவிஎம்மில் ஆக்ட் பண்ணணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் படம் ஆரம்பித்தோம், ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, குழந்தை தெய்வம் ஹிந்தியில் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் அங்கே ஒரு ப்ரொடியூசர் வாபஸ்ன்னு அதே கதையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவசர அவசரமாக இந்த படத்தை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு அது கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷன் அதுவும், ஸோ கிருஷ்ணன் பஞ்சு வச்சு அதை எடுக்க ஆரம்பித்தோம். அப்போ ராம் இவர் இப்போ சண்முகம் வந்து என்கிட்ட வந்து கேட்டார், சார் படத்தை ட்ராப் பண்ணிட்டீங்களா, படத்தில் கான்ஃபிடன்ஸ் இல்லையா உங்களுக்கு, அப்படின்னா எங்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் எடுத்துக்கிறோன்னு. இல்லை சார் எங்களுக்கு பிரச்சனை, டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு அந்த படமும் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்காக நிறுத்தியிருக்கோன்னு சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட போய் சொன்னேன். அப்போ ஃபாதர் சொன்னாங்க, நீ போய் அவங்க ஆஃபீஸில் போய் ஒரு 50,000 ரூபீஸ் கொடுத்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு நம்பிக்கை அப்போ தான் வரும்னு.
நான் எடுத்து போய் சண்முகம் சார்கிட்ட வரேன்னு, நீங்கள் வரக்கூடாது அண்ணத்தப்பா, இல்லை சார் நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்க வரேன்னு சொல்லிட்டு போனேன். கொடுத்த உடனே அவர் வந்து, நான் வாங்க மாட்டேன், அண்ணன் என்னை திட்டுவார்னாரு. சார் நான் கொடுக்கலன்னா எங்கள் அப்பச்சி என்னை திட்டுவாங்க, அதனால் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி நான் வாங்கிக்கிறேன், அவர் அவருக்கு திருப்பி சொன்னால் கொண்டு வந்து கொடுத்துருவேன் நான் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆரம்பிக்கப்பட்ட படம், ஆனால் சூப்பராக ஆக்ட் பண்ணார். இந்த அளவுக்கு அவர் கூட எதிர்பார்க்கல, அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணார். நல்ல கோஆப்ரேஷன், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பெரிய இடைவெளிக்கு நடந்ததுக்கப்புறம் எங்கள் ஸ்டுடியோவில் வந்து மறுபடியும் ஆக்ட் பண்ணார். ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன மனத்தாங்கல் இருந்தது, ஏவிஎம்மில் நாங்கள் கூப்பிடலன்னு, ஏதோ சில பிரச்சனையினால் கூப்பிடலை, அதுக்காக திருப்பி வந்து ஆக்ட் பண்ணணும், எனக்கு பணம் முக்கியம் இல்லை, ஏவிஎம் இல்லை, நான் திருப்பி ஆக்ட் பண்ணணும், என் தாய் வீடு அது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ சார். இந்த படத்தோட ஆரம்பம் அதுதான், எவ்வளவு தனக்கு இஷ்டமில்லாத ஒரு ரோலை பண்ணியே இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவர்னா, அது சிவாஜி. இப்போ நீங்கள் இஷ்டத்தோடு பண்ணுற பல ரோலை அடுத்த நாளே மறந்து போயிடுது, ஆனால் ஒன்ஸ் அவர் அந்த ரோலில் ராஜலிங்கம்ங்கிற ரோலில் இறங்கின உடனே கம்ப்ளீட்டாக சரௌண்டிங்ஸ் எதையுமே கவனிக்கல, He was the mill owner, Rajalingam. வேறு எதையுமே நம்ம பார்க்கல இந்த படத்தில். தட் இஸ் த கிரேட்னஸ். ஒன்ஸ் அகெயின் சார், உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி ஃபார் கிவிங் அஸ் சச் அ லவ்லி பிக்சர். இவர் அசோகனுக்கு மேலே கோபம் இருந்தால் கூட செட்டில் வந்த உடனே அசோகனுக்கு அந்த சீனை எப்படி ஆக்ட் பண்ணணும்னு ஆக்ட் பண்ணி காட்டினார். அதுதான் அவருடைய பெருந்தன்மை. அவருக்கும் அவருக்கும் இந்த விரோதத்தெல்லாம் மறந்துட்டு, இந்த அசோகன் நீ என் இடத்துல இரு, நான் உன் இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணி காட்டினார். அஃப்கோர்ஸ் சிவாஜி சார் ஆக்ட் பண்ண அளவுக்கு வரல அசோகன், பட் இருந்தாலும் அசோகனுக்கு நல்ல பேர் கிடைச்சது அந்த படத்தில். அதுக்கு காரணமும் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன். பிடிக்காதவங்க கூட படம் நல்லா இருக்கணுன்றது மட்டும்தான் அவருக்கு புரிய தவிர மற்றதெல்லாம் மறந்துடுவார். அதுதான் அவருடைய பெருந்தன்மை. தேங்க்யூ சார். நீங்கள் ஐநோ சரவணன் சார் ஜாஸ்தி ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறதில்ல, பாலு சாரும் ஜாஸ்தி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதில்ல, பட் உயர்ந்த மனிதன் சிவாஜி கணேசன், த மேஜிக் வேர்ட்ஸ் ப்ராட் தம் போத் ஆன் டு த ஸ்டேஜ். தேங்க்யூ வெரி மச் சார், காட் பிளெஸ் யூ. எங்கள் மூன்று தாரகைகளையும் நான் கொஞ்சம் மேடைக்கு அழைக்கிறேன். சவுகார் அம்மா, வாணிஸ்ரீ அம்மா அண்ட் பாரதி. என்னத்துக்கு அம்மா? இளம் தாரகைகள் சவுகார், சின்ன பொண்ணு சவுகார், சின்ன பொண்ணு வாணிஸ்ரீ, சின்ன பொண்ணு பாரதி, மேடைக்கு வாங்க கொஞ்சம். கிவ் தம் அ ரோரிங் ஹேண்ட். வாட் அன் அரே ஆஃப் ஆர்டிஸ்ட் இன் த கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ் சினிமா. பியூட்டிஸ், ஸ்டில் பியூட்டிஸ். ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஹவு த வேர் இன் தோஸ் டேஸ். இவங்க பாரதினாலையும் வாணிஸ்ரீனாலையும் நாங்கள்லாம் பல நாள் காலேஜை கட் பண்ணிவிட்டு சினிமா போயிருக்கிறோம். எங்கள் அட்டண்டன்ஸ் போனதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். அண்ட் அஃப்கோர்ஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சவுகார் அம்மா. ஐ ரிக்வெஸ்ட் சுதா, ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு ப்ளீஸ் கிவ் அப், கிவ் தம் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன். தீஸ் ஆர் ஆல் நாட் ஜஸ்ட் ஆர்டினரி ஆர்டிஸ்ட், தே ஹவ் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி, தே ஹவ் கிரியேட்டட் தமிழ் சினிமா ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஐ ரிக்வெஸ்ட் சுதா மகேந்திரா டு கம் ஆன். இல்லை உங்களை, சரி இந்த இளம் தாரகைகளோடு ஒரு இளம் பாடகியும் மேடைக்கு அழைக்கிறேன். அவங்கள தனியாக கூப்பிடலான்றதை எப்போ வரேன்ட்டாங்க, பி சுஷிலா அம்மாவும் மேடைக்கு வரேன்னு சொல்லுங்க. தட்ஸ் லவ்லி. இல்லை அவங்களுக்கு மொமெண்டோஸ் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் நின்றுருந்தே அவங்களுக்கு அந்த அப்ளாஸை கொடுக்கணும். தட் இஸ், அதுதான் மரியாதை. வாட் அ கிரேட் ஆர்டிஸ்ட் தீஸ் பீப்புள் ஆர். And what a great singer coming on to the stage. இன்னி வரைக்கும் இந்த குரலை ஈக்குவல் பண்ண இந்தியாலேயே ஏஷியாலேயே யாரும் வரலன்றதுதான் பெருமை. I request my wife Sudha, who is a fan of all these people, to please give away these mementos to these great artists, starting from P. Sushilama, your favorite. சுஷிலாமா உங்கள் ஃபேவரட் ரசிகை, உங்களுக்கு இதை தர. டு த ஒன் அண்ட் ஒன்லி சவுகார் அம்மா, ஹூ டிட் சச் அ மேக்னிஃபிசன்ட் ரோல் இன் திஸ் பிக்சர். படத்தில் வந்தது 20-25 நிமிஷம் தான், படம் முழுக்க இவங்களை நினச்சே நாங்கள் ஏங்கிருக்கிறோம். வாணிஸ்ரீ அவர்கள், ராஜலிங்கம் மட்டும் இல்லை, நம்மளும் ஏங்கணும். அம்மா என் கேள்விக்கு என்ன பதில், உங்கள் இளமையின் ரகசியம் என்ன, கேள்விக்கு என்ன பதில்? அதான் பாரதி. ஐ ரிக்வஸ்ட் சவுகார் அம்மா டு சே ஜஸ்ட் அ ஃபியூ வேர்ட்ஸ் ஆன் திஸ் அகேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து, யூ கேன் ஆல் சிட் டவுன் நவ. தேங்க்யூ. எல்லோருக்கும் பாடியிருக்கேன் இல்லைங்களா, அதனால தான் நான் வந்தேன், கூப்பிடாம நான் வந்தேன். ஏன்னா அவங்க
பிளேபேக்னு பின்னால் போய் பாடணும். அத்தானின் முத்தங்கள் அப்படி இவங்களுக்கு அத்தனையும் முத்துக்கள், எல்லாரும் முத்து முத்துக்கள், அழகான கன்னத்தில் அழையாள சின்னத்தில், அழகான கன்னத்தில் அழையாள சின்னத்தில். எவ்வளோ நல்லா பாடுறாங்க. அச்சா நெக்ஸ்ட் வரேன், நெக்ஸ்ட் வரேன். என் கேள்விக்கு என்ன பதில், நீங்க பாடணும். என் கேள்விக்கு என்ன பதில், நீங்க பாடுங்க. அது ஒண்ணுதான் தெரியும். உன் பார்வைக்கு என்ன மொழி? என் பார்வைக்கு இல்லை, சிவகுமார் பார்வைக்கு. உன் பார்வைக்கு என்ன பதில், அப்புறம் மனமாலைக்கு என்ன பொருள். பேப்பரை கையில் வச்சிருக்கேன், அவங்க எழுதி கொடுத்தாங்க, ஆனால் பேப்பர் எடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ரொம்ப இவங்களுக்கு எல்லாம் சச்சு கூட பாடியிருக்கேன். ரோஜா மலரே ராஜகுமாரி எது உட்காந்துருக்காங்க எல்லோருக்கும், மொத்தத்தில் எல்லாருக்கும் பாடிட்டேன். ஜானகி அம்மாக்கு இப்பா சொல்லணுமா, நிறைய பாடியிருக்கேன் அந்த அம்மாவுக்கு. மாலை பொழுதின் மயக்கத்திலே ஒரு பாட்டு போதும் சுஷீலா அம்மா சவுகாருக்கு பாடினது, அதை விட சாங்ஸ் கிடையாது. சவுகார் அம்மா வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் அஸ். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், respected Sri Ramkumarji and all the VIPs who are here. It's an elite gathering. I would love to bless him with all my heart. உயர்ந்த மனிதன் படத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்தி இத்தனை ஹீரோயின்ஸையும் இத்தனை பாடகைகளையும் இத்தனை பெரியவர்களையும் இங்கே சேர்த்து இவ்வளவு அமோகமாக நடத்தினா இந்த உயர்ந்த உள்ளம், I congratulate you. உயர்ந்த உள்ளம்னா நான் ஜங்கு ஜக்கான் தான் சொல்லணும். And he has been such a wonderful person. நல்லது பாராட்டுறதுல மகேந்திராக்கு அப்புறமே வேறு எல்லாருமே. He has always given the devil its due. வாணிஸ்ரீ அம்மாவது இது ரெண்டாவது படம். அன்னைக்கு அந்த ஆக்டிங்லேயே யாருமே எதிர்பார்க்கலை, ஒரு நியூ கமர், செகண்ட் ஃபிலிம் ஃபார். அதுலேயே அவங்க பொட்டென்ஷியல் தெரிஞ்சது. ஷீ இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஹீரோயின்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ பிளெஸ் ஹர் வித் ஆல் மை ஹார்ட். இவங்க அந்த ஃபேக்ட்ரி அறியும் போது அவனை கூப்பிட்டு வா வான்னு சொல்லும்போது அழாதவங்களே கிடையாது. ஷீ கால்ஸ் ஹிம் பேக் டு ஹர், தட்ஸ் எ மதர், தட் வாஸ் கிரேட். அண்ட் ஷீ இஸ் அ வெர்சடைல், வெரி ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ். And the industry is very proud to have her as our colleague. And Bharati ji, at the one scene pozo eppadi nikke vechi Shivaji sir kekkrava ennude real character padam mooliyama kuda sollirukanga andha ma kova padalam pada padan pesalam ana poi solla matanga nirbhayana avanga enak oru periya compliment kudutanga neenga ellame poi neenga poi sa sollirkeenga appdin solli அந்த கேரக்டர் உயர வச்சுட்டார் இந்த டிரெக்டர் அண்ட் தி ரைட்டர். தட் ஃபிலிம் ஹேஸ் கிவன் ஹர் எ பியூட்டிஃபுல் பூஸ்ட் ஆஃப்டர் தட். இப்படி பல விஷயத்தில் நம்ம ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு மகா உயர்ந்த படம் மட்டும் இல்லை, உயர்ந்த மனிதன், உயர்ந்த உள்ளம், இத்தனை பேருடைய ஆசைகளை பெற்று இன்றைக்கி நாங்கள் உங்கள் முன்னாடி இப்படி நிற்கிறோம்னா நீங்கள் மட்டும் இல்லை, இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை பேர், இந்த டெக்னீஷியன்ஸ் and all the artists, I don't know how many people are with us today, I don't know how many people have gone to God, but
This is a date I pay my homage to each and every person who made it a marvelous movie. God bless you all and I thank you for giving me this opportunity. சுசீலாமா இது மட்டும் இல்லை, அத்தானின் முத்தங்கள் பாடியிருக்காங்க, பாலை புனிதின் மயக்கத்திலே பாடியிருக்காங்க, தெலுங்கு படங்கள் எல்லாம் நிறைய பாடியிருக்காங்க எனக்கு. ஐ மீன் வித்தவுட் ஹர் மியூசிக் யூ வுட் ஹவ் பீன் நோவேர் டுடே. நோவேர். எவ்வளோ நேரம் படம் பார்க்க முடியும்? மியூசிக் இஸ் டிவைன், இட் இஸ் டிவைன். அது இல்லாமல் ஒரு படம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, நினச்சி பாருங்க முடியுமா? வி ஆல் கோ டவுன் டு ஹர் வித் கிரேட் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸ். Thank you, all of you. Thank you. Thank you, Mrs. Shiva, for honoring all of us. மொத்தத்தில் ஏவிஎம் என்னோட தாய் வீடு. எதுக்குன்னா அங்கே 3 வருஷம் கையெடுத்து போட்டேன், 3 இயர்ஸ் பர்மனெண்ட்டாக. அதை இவங்களுக்கு போட்டாங்க, அதனால தான் இப்படி உயர்ந்துட்டாங்க. அதை உயர்ந்த மனிதனுக்கு அதுக்கு அர்த்தம், நாங்கள் எல்லாம் ஏவிஎம்மோட குழந்தைகள். அவங்கனால தான் இவ்வளோ அழகான தமிழ் பாட்டுகள் எல்லாம் பாடி எல்லாமே அவார்ட்ஸ் எல்லாம் கிட்டி அண்ட் மலையாளம் வருது பார்த்தீங்களா, கிட்டி எல்லாம் பேச கலந்து கலந்து பேசுகிறேன் எல்லாருக்குமே. ஆ, இவங்களுக்கு கூட இவங்க கூட சைன் போட்டாங்களா, அதுக்கு தான் அவ்வளோ நல்ல படம் கிடச்சிது பார்த்தீங்களா. இவங்க முதல் படம் கூட பார்த்தேன், அது என்ன பாட்டு அது? முதல் பட்டும் பாடு. நல்ல மீர் பாடினார் அது. அது கூட அதுவும் நிலா மேல தான் அந்த பாட்டு. அது நிலாவா? அது நிலா தான். சரி, இது இன்னொரு நிலா. இது நிலா பா, நிலா எப்பவும் இருக்கும். வாணிஸ்ரீ அங்கே நின்னாங்கன்னா சுசீலாம்மா நிலாவை பற்றி தான் பாடுவாங்க. இப்போ நிலா மாதிரி நின்றுட்டுருக்கோம் நம்ம எல்லாம் கனவு. அவர் அதுலேயே ஊர்னார் குழந்தையிலேருந்து. அவன் குழந்தைய இருக்கிறப்போ ஏக்ட் பண்ணது நாங்கள் எல்லாம் பார்த்தோம். இன்னும் பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னும் எத்தனை, இந்த 50 வருஷம் என்ன, இன்னும் போய் 75 இயர்ஸ் பண்ணால் கூட வரோம் நாங்கள் எல்லாமே வந்து உங்களை. எனக்கு ஒரு பாட்டு மட்டும் பிடிக்கும், இது வரைக்கும் யாருக்குமே சொல்லலை. என் பாட்டு இல்லை, இவங்க பாட்டு, எந்த பாட்டு இல்லை. அந்த நாள் ஞாபகம் வந்ததே இல்லையா அந்த பாட்டு. அதுக்கு தகுந்தபடி டிஎம்எஸ் அவர்கள் அதை எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. எல்லாருமே ஹீரோயின்ஸ் இல்லை அவருக்கு, யாருக்காவது அது எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு, எத்தனை நாள் ஷூட்டிங்கு தெரியல, எத்தனை நாளில் இவர் பாடியிருக்காரு டிஎம்எஸ் அவர்கள், அது என்னென்னு புரியலைங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க. அந்த ஒரு சாங்கு மட்டும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதான் நிஜமாக அவரால் தான் பண்ண முடிஞ்சது. சிவாஜி கணேசன் அவர்கள் எந்த வேடம் கொடுத்தாலும் கூட அவர் எல்லாமே குழந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு பிக்சரில். அது அப்படின்னா பாருங்கள், பக்கத்து இந்த அம்மாக்கு என்ன, இந்த அம்மா மாயமாய் போச்சு, இந்த அம்மாக்குன்னு சொன்ன விட உங்களும் இல்லை இந்த அம்மா. இவங்களுக்கு ஒரு கன்னடா பாட்டு பாடினேன், அது ஓஹோ இந்த பாட்டுமா பாடு தெரியும், பாலா பங்கார நீனு பலனா சிங்கார நீனு என்னென்ன பொம்மை, நம்ம எல்லாம் பொம்மை, அதனால இங்கே வந்து பொம்மை ஆடிட்டோம், நாங்கள் கிளம்புறோம். வணக்கம் நேயர்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம், வணக்கம். அவங்க பாடின கன்னட பாட்டில் எனக்கு இந்த படம் டைட்டில் இப்போ தொட்ட மனிதர்னு வந்து கொடுத்துருக்கு. இவங்களுக்கெல்லாம் நன்றி நாங்கள் சொல்லணும், காலம் பூரா உங்கள் பாட்டை கேட்டு நாங்கள் வளர்ந்துருக்கோம், அதனால் உங்களுக்கெல்லாம் தான் எங்களுக்கு நன்றி. இந்த வெள்ளிக்கிண்ணம் தான் சாங் பார்த்தீங்க, இந்த படத்தோட அஸ்திவாரமே அவங்களோட அந்த பியூட்டிஃபுல் லவ். ஸோ முதல் அவங்க ரெண்டு பேரும் அந்த லவ்வை என்ன அழகாக அந்த மரத்தில் அந்த இதயத்தை செதுக்குவாங்க,
அந்த சீனை பார்க்கணும்னு உங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கா இல்லையா? முதல்ல அந்த சீனை பார்ப்போம். இந்தாங்க ஸ்வெட்டர் போட்டுக்குங்க, குளிருக்கு நல்லா இருக்கும். ஸ்வெட்டரா? இருக்கும்போது எனக்கு எதுக்காக ஸ்வெட்டர்? உங்களுக்கு என்ன, நானே பின்னது போட்டுக்குங்கண்ணா. இது என்னப்பா? என் பேரு தார்பேதி. பாத்தியா, நீ எங்க இருக்க? நான் எப்போ இங்கே இருக்கணும். ஏய் நில்லு, என்ன ஓட்ட பந்தயமா? உங்க இதயத்துக்குள்ளே இதயம் என்னைக்கும் இப்படியே இருக்கும். பார்வதி, மரம் அழியலாம், மரத்துல செதுக்கிய சித்திரமும் மாறலாம், ஆனா நம்ம அன்பு என்னென்ன மாறாது. பார்வதி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவா. இந்த படத்துல நடிச்ச எஸ் என் பார்வதி, ஐ வுட் டெஃபினெட்லி லைக் டு ஆனர் ஆன் திஸ் அகேஷன். எங்க அக்கா எஸ் என் பார்வதி, கொஞ்சம் மேல வாங்க. என் முன்னாடியே எங்க அப்பாவை டார்லிங்னு கூப்பிட்ட ஒரே ஆள் இவங்க தான். அனாவசியமாக குடும்பத்தில் குழப்பத்தை விளைவிச்சிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு நேராக சொல்லுங்கள் பார்ப்போம். இவங்க சாதாரண நடிகை இல்லை, சிவாஜியோட அத்தனை படங்களையும் பிரில்லியன்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. எதை மறந்தாலும் மறக்கலாம், கலாட்டா கல்யாணத்தின் சாயாதேவியை மறக்கவே முடியாது. வாட் அன் ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்டேஜ் அண்ட் வாட் அ கிரேட் ஃபேமிலி மெம்பர் ஃபார் மீ. பார்வதிமா, ஐ எம் ஸோ ஹாப்பி யூ ஆர் ஹியர் டு ரிசீவ் திஸ். கண்டிப்பாக நீங்கள் விடுவீங்களா? தெரியாதா? இந்த படத்தை பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த ஏவிஎம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் கால் எடுத்து வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ நான் நாடக ஆர்டிஸ்ட்டு, படங்களும் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் நிறைய நாடகங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஏவிஎம் இல்லை உள்ளே நுழைஞ்சிட மாட்டோமா, சும்மா தலையை காட்டிட்டு என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல மாட்டோமாங்கிற ஏங்கின நாள் தான் அப்போது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எனக்கு திடீர்னு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி ஏவிஎம்லேருந்து இந்த மாதிரி இந்த வேஷத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு. எனக்கு அவ்வளோதான், ஒன்றுமே புரியல. ஐயோ, எனக்கு எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு போனால் மேக்கப் போட்டார் முஸ்தபண்ணை, மற்ற அவங்க எல்லாம் போட்டு உடனே அதில் ஒரு பிரச்சனையை எனக்கு கொடுத்துட்டாங்க. என்னன்னா, ஐயா மெய்யப்பர் அவர்கள் தான் மேக்கப் டெஸ்ட்டு பார்த்து ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வேஷத்துக்கு அவங்க எடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. முதல்ல ஆசைப்பட்டோம், தெய்வம் கண்ணாக்காரி இங்கே கூப்பிட்டு வந்தது. கடைசியில் பார்த்தா எனக்கு மேக்கப் டெஸ்ட்டுன்ட்டாங்களே. ஏன் சார் மேக்கப், அம்மா வேஷம், அதுக்கு ஹீரோயின் அப்படின்னாலும் பரவாயில்ல, மேக்கப் டெஸ்ட்டு பண்ணலாம். அம்மா வேஷம் அப்படி இல்லை, இல்லைம்மா அவர் எந்த வேஷமாக இருந்தாலும் மேக்கப் டெஸ்ட்டு பார்த்து அதில் பார்த்து அதில் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் அவர் நடிக்கிறதுக்கே இது பண்ணுவாங்க அப்படின்னாங்க. நம்ப மாட்டீங்க, நான் உலகத்தில் எத்தனை தெய்வம் இருக்கோ தெரியாது, அத்தனை தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டேங்க எப்படியாவது. ஏன்னா நிறைய பேர் வந்திருக்கலாம், நான் போன அன்றைக்கி யாருமே கிடையாது, நிறைய பேர் அந்த வேஷத்துக்கு டெஸ்ட்டுக்கு வந்திருக்கலாம். நான் உடனே இருக்கிற தெய்வத்தெல்லாம் வேண்டி எப்படியாவது, உனக்கு தேங்காய் உடைக்கிறேன், உனக்கு அர்ச்சனை பண்ணுறேன், எந்த தெய்வத்துக்கு வேணும்னே தெரியல, அத்தனை தெய்வத்தையும் வேண்டி. அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் இது பண்ணி விட்டுட்டாங்க, என்னை டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாங்க. என்ன இந்த மாதிரி, இல்லைம்மா கொஞ்சம் நல்லா ஹைட் பண்ணணும், ஏன் நானே புதுசு அப்போ சின்ன வயசு, நானே புதுசு அந்த நேரத்தில். அது யார், இமயம் எங்கள் அண்ணன் கணேசன், என் அண்ணன் அவர், அதுக்கப்புறம் சவுக்காரம்மா பாரதியம்மா, இத்தனை பேர் இருக்கிற அந்த இடத்துல நான் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது இது எனக்கு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தெய்வத்தெல்லாம் வேணேன். தெரியல, கடவுள் எனக்கு கருணை புரிஞ்சார், என்னை ஓகே பண்ணார் ஐயா. உடனே ஒரு செட்டுக்குள்ளே போனேன், டைரக்ஷன் கிருஷ்ணன் பஞ்சு சார், அவ்வளோதான். இருக்கிற நாடி நரமும் எனக்கு அறுந்து போச்சு. என்ன அவர் ஒன்று சொன்னார்,
எனக்கு பயமாக இருந்தது. அப்போது முத்துராம் சார் அவங்க மற்றவங்களாம் தான் என்னை வந்து ஏன் இப்படி பயப்படுறேன், நீங்கள் பாருங்கள் அந்த ஃபேஸில் கூட பயம் தெரியும், ஆக்ஷனே தெரியாது, பயம்தான் தெரிஞ்சுது அதில் எனக்கு. உடனே நீ இந்த மாதிரி பேசுமா, ஏன் நீ பயப்படுற, இல்லை சார் எல்லாம் இருக்காங்க. பக்கத்தில் யார், எங்கள் அண்ணன் கணேசன்னு அவ்வளோ இமயம் நிற்கிறாரு, அந்த இமயம் பக்கத்தில் நான் என்ன பேசுறது. அவர் எனக்கு கலாட்டா கல்யாணத்தில் முத முத அவரோட பண்ண படம் கலாட்டா கல்யாணம். அதில் ஒரே சீன் தான், அதில் ஒரு நாடக ஆர்டிஸ்டாக வருவேன், அதில் வந்து எதுவோ பேசி வாக்கில் நீ என்ன கேட்பேன், நான் என்ன கேட்பேன், சிங்கிள் சாயா கேட்பேன் அப்படின்னு. அந்த சாயாங்கிற அந்த வேர்ட்ஸை வச்சுக்கிட்டு என் தெய்வம் அண்ணன் சாகர வரைக்கும், அவர் சாகலை என்னை பொறுத்த வரைக்கும், என் பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இருந்தாலும் அந்த சாயாவை அவர் மறைகிற வரைக்கும் என்னை ஒரு நாள் கூட பார்வதின்னு சொன்னதே இல்லை. என் பேர் அவங்க குடும்பத்துக்கே தெரியும், சாயான்னு தான் பேர். என்ன மருமையான கரெக்டா? அப்புறம் பெரிய கொடுப்பனை என் கையால் அவருக்கு சமைச்சு போட்டிருக்கேன், முட்டையை உரித்து கொடுப்பேன், அப்படியே ஆசையாக வாங்கி சாப்பிடுவார் எங்கள் அண்ணன். அந்த மாதிரி கொடுப்பனை அவர் மூலிமா எனக்கு கிடச்சிது, அது நான் செஞ்ச புண்ணியம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் அந்த ஏவிஎம்ங்கிற ஒரு வாசலில் நான் காலை வச்சு நடித்து அதில் நல்ல பேர் வாங்கி அதுக்கப்புறம் பல படங்கள்லாம் ஏவிஎம் நிறுவனத்தில் பண்ணேன். எல்லாரும் சொன்ன மாதிரி ஏவிஎம் நிறுவனம் எனக்கும் தாய் வீடு தான், உரிமையாக போய் உரிமையாக கேட்பேன், எல்லாம் அவங்க எனக்கு கொடுத்த வழி தான். எப்பவும் அந்த நிறுவனம் இன்னமும் நல்லா இருக்கணும், இன்னும் பல பேரை வாழ வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சாயா. ஒரு சின்ன கடமை இருக்கிறது, எங்கள் ஸ்பான்சர்ஸ் ஒரு மூணே மூணு பேருக்கு மெமெண்டோஸ் கொடுக்கணும். ஐ ரிக்வஸ்ட், இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த திரு சிவாஜி ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் நண்பன் அவர் திரு சூரியநாராயணா அவர்கள், அவரையும் மேலே அழைக்கிறோம். இங்கே சார், இங்கே சிவாஜியை பற்றி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு மூலையில் நடந்ததுன்னா அங்கே சிவாஜி ரவி இருப்பார், ராமர் இருக்கும் இடமெல்லாம் அனுமார் இருப்பார்ன்ற மாதிரி. ரொம்ப நன்றி சார், ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் எ வெரி கிரேட் தேங்க்ஸ் டு யூ. மிஸ்டர் சூரிய நாராயணா, தேங்க்யூ வெரி மச் சார், ப்ளீஸ் கிவ் தம் அ பிக் ஹேண்ட். இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால தான் இந்த ஷோ நம்மளால் செஞ்ச முடியுது. இன்னைக்கு பேச முடியாது. இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, டைரக்டர் பஞ்சுவோட, பஞ்சு தானே சார், கிருஷ்ணன் டைரக்டர், கிருஷ்ணனோட பேத்தி இங்கே வந்திருக்காங்க ஜோதின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் ஐ ஹவ் ரிக்வஸ்டட் டு கம் ஆன் டு த ஸ்டேஜ், ஏன்னா டைரக்டர் சைடில் நம்ம ஆனர் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வித் அஸ், வி ஆர் ரியலி ஆனர்ட், பிகாஸ் கிருஷ்ணன் பஞ்சுலா த மென் ஹூ கிரியேட்டட் அண்ட் கேவ் த ஃபஸ்ட் என்ட்ரி டு சிவாஜி சார். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ அருமையான ஆர்கெஸ்ட்ராவை நமக்கு பண்ணி கொடுத்த நம்ம மௌனராக முரளிக்கு உங்கள் கரகோஷத்தோடு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் உங்களுக்கே ஒரு மொமெண்டோ, நான் தான் தலைவனாக இருக்கேன், இருந்தாலும் என்னுடைய செக்ரட்டரிஸ் அவ்வளோ தூரம் உழைச்ச அந்த ரெண்டு பேரையும் நேராக கூப்பிட்றேன், என்னோட கூட இருந்து ராப்பகலாம் அந்த எடிட்டிங்லாம் பண்ணி கொடுத்த திரு ராகவேந்தர் அண்ட் திரு முரளி அவர்கள். ஒரு மொமெண்டோ தான், ஆளுக்கு பாதி பாதியாக எடுத்துக்கணும். அடுத்து ஒரு சீனு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் நடந்தது நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். 1980s நாங்கள் ரொம்ப பிஸியாக முரட்டு காலை, அந்த பீரியடில் பீக் பீரியடில் சிவா, ஐ மீன் ரஜினியோட, கமலோட, சிவாஜியோட, இந்த இடத்துல நான் பெருமையோடு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நான் மட்டும்தான் நினைக்கிறேன் காமெடியன்ஸில் சிவாஜி சாரோட 33 படங்கள் நடிச்சிருக்கிற சிவாஜி சாரோட, தட் ரெக்கார்ட் ஐ ஹோல்ட். ஸோ டெய்லி நான் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்த ஷூட்டிங் எல்லாம். ஸோ அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு நாள் ஒரு கார் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, ஒரு ஃபியட்டு சொர்ன்னு வந்து இறங்கிது. அப்போவே தெரியும் ரஜினிகாந்த் தான் வராரு எங்கள் வீட்டுக்குன்னு. உள்ளே வந்து அவரோட அந்த ஸ்பீடில் வந்து, சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமாக ஒன்று கேட்கணும், என்ன டைரக்டர் எஸ்பிஎம் ஒரு படம் ஒன்று பண்ண சொல்லியிருக்காரு, அது வந்து ரொம்ப ஹை சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ரோல், நீங்கள் தான் அத்தாரிட்டி ஆன் சிவாஜி ஃபிலிம்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு படம் சிவாஜி சாரத்தை பார்க்கணும் ஃபார் இன்ஸ்பிரேஷன், வீடியோ ஏதாவது இருக்கான்னு. நான் அவர்கிட்ட சொன்ன வீடியோவே வேணாம் தம்பி, இப்போது ரீரனில் ஏதோ 5வது ரன்னோ 6வது ரன்லையோ ஒரு வாரம் மட்டும்னு பாரகன் தியேட்டரில் உயர்ந்த மனிதன் ஓடிட்டுருக்குன்னு, கலைவாணர் அரங்கத்துக்கு எதிராக இருந்தது. பேரகன் தியேட்டரில் படம் ஓடிட்டுருக்கு, 10:10, ஐயோ லேட் ஆகுதேண்ணா, நீங்கள் கவலையப்படாதீங்க, எப்போ நீங்கள் போய் அதில் 5 சிவாஜியை பார்த்தாலும் அதில் நீங்கள் 1% காப்பி அடித்தா கூட போதும்னு சொன்னால், யூ ஓன்ட் பிலீவ் இட். ஹி ஹேட் த ஹியூமிலிட்டி டு கம் வித் மீ. அந்த தியேட்டரில் என்னை அழைச்சிட்டு போய் நாங்கள் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கி பேரகன் நைட் ஷோ அங்கே ஃபுல்லாக உயர்ந்த மனிதனை பார்த்துருக்கோம். அதுதான் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் ஃபார் டூயிங் நெட்ரிகான். அந்த ஏவிஎம்குள்ளேயே 203 எழுத்து இருக்குது, எஸ்பிஎம், எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
அவரையும் மேடைக்கு அழைத்து உங்கள் சார்பாக எங்கள் சார்பாக அவரை கௌரவிக்க விரும்புகிறோம். இந்த படத்தில் அவர் டைரக்டாக இன்வால்வ் ஆகலைனாலும் ராத்திரியெல்லாம் உட்காந்து எடிட்டிங்கில் பண்ணுறீங்க, ஏன்னா ஏவிஎம் எதுவாக இருந்தாலும் அவருடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கும். ப்ளீஸ் வெல்கம் எஸ்பி முத்துராமன் சார். எனக்கு தெரிஞ்ச இந்த இண்டஸ்ட்ரியிலேயே பண்பு என்றால் என்ன என்று முழுமையாக தெரிஞ்ச ஒரே மனிதன் திரு எஸ்பிஎம் அவர்கள் தான். எவ்வளோ அன்போடு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்களுக்கு அவர் கௌரவிக்கிறார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், அங்கே நல்லக்கண்ணு சார் உரம் செல்ல வர முடியல, அதனால் நான் இருந்து விருது கொடுத்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, அதனால் காலம் தாழ்த்தி வந்தேன். எல்லோரும் மன்னிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற அண்ணனுடைய வாரிசு ராம்குமார் அவர்களே, எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உள்ள ஷவுக்காரமாக இருக்கிறே, அன்றைக்கி பார்த்த வாணிஸ்ரீ இன்றைக்கி எனக்கு அடையாளம் தெரியல. அப்படிப்பட்ட வாணிஸ்ரீ அவர்களே, பார்வதி மகா எஸ்என்பி உட்கார்ந்துருக்காங்க, அமத்த இங்கே வந்திருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய ஒய்ஜி மேந்தனுக்குனே ஒரு குழு உண்டு, ஒரு படை உண்டு, அப்படி இங்கே வந்திருக்கிற அவருடைய நண்பர்களே, எல்லாத்துக்கும் மேலாக எத்தனை வருஷம் ஆனாலும் அண்ணனையே தலைவராக கொண்டிருக்கிற அண்ணனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஏவிஎம் தாய் வீடு. அது மகேந்தன் இப்போ சொன்னார், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த ஏவிஎம் படத்தை 50 ஆண்டு காலம் கழித்த பிறகும் பார்த்து நீங்கள்லாம் கைதட்டி மகிழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகவே அண்ணன் அவர்களுடைய நடிப்பு, வாணிஸ்ரீமாவுடைய நடிப்பு, நம்ம சிவகுமார், பாரதி இவங்க எல்லாரும், நம்ம மேஜர் சார், அந்த நடிப்புக்கு என்ன இலக்கணம் உண்டோ அதையெல்லாம் நிரூபித்து காட்டிய நடிகர்கள் அந்த காலத்து நடிகர்கள். என்ன தான் சொன்னீங்கனாலும் சரி, எத்தனை வருஷம் சொன்ன கழித்து சொன்னாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் போன பிறகு சொன்னாலும் சரி, உலகத்துக்கு ஒரே சூரியன், உலகத்துக்கு ஒரே நிலா, உலகத்துக்கு சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன், அந்த மாற்றமே கிடையாது. என்ன கதாபாத்திரம், என்ன நடிக்கணும், எப்படி நடிக்கணும், அதுக்கு இலக்கணம் வைத்த ஒரே மனிதர் நம்முடைய அண்ணன் சிவாஜி அவர்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன். உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் சரி, எல்லாரையும் சிவாஜி நம்ம ரஜினி சார் ஆகட்டும், கமலாகட்டும், இன்றைக்கி வந்திருக்க புதிய நடிகர்கள் அத்தனை பேரையும் சொல்ல ஆசைப்படுவேன், சிவாஜியினுடைய தாக்கம் இல்லாத நடிகர்கள் இல்லை, அவருடைய நடிப்பினுடைய தாக்கம் இருக்கும். இந்த காட்சி இப்படி இருக்கணும், அந்த காட்சி அப்படி இருக்கணும்னு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்தா அது சிவாஜியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அங்கே தெரியும். ஆகவே அவரை பார்த்த பிறகு அவருடைய மனசுக்குள்ளே சிவாஜி வாழ்ந்து அவர்கள் பெர்ஃபார்மன்ஸை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறோம். யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. கமல்கிட்ட கேட்டாலும் ஆமாம்பாரு, ரஜினிகிட்ட கேட்டாலும் ஆமாம்பாங்க, அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படிங்கிறதையும் இங்கே அழுத்தம் திருத்தமாக உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். உண்மையாக சொல்லப்போனால் நான் டைரக்டர் ஆனதுக்கு முக்கிய காரணத்தில் அண்ணன் சிவாஜி அவர்களும் உண்டு, கலைஞர் அவர்களும் உண்டு. பராசக்தி படம் பார்த்த பிறகு தான் நாங்கள்லாம் சினிமாவுக்கு வரணும்னே ஆசைப்பட்டோம். அண்ணனுடைய நடிப்பும் கலைஞருடைய வசனமும் தான் என்னை மாதிரி, நான் மட்டும் இல்லை, ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சினிமாவுக்கு இழுத்து வந்த பெருமை கலைஞருக்கும் அண்ணன் நடிகர்களுக்கும் அவர்களுக்கும் தான் உண்டு. அதில் ஒரு பெருமையான ஒரு விஷயம், அண்ணனை வச்சு 3 படங்களை இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை உங்களிடத்துல பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது வந்து ஃப்ளோரை வந்து அவர் கோவில் நடிப்பை வந்து தெய்வமாக தான் நடித்தார் தவிர, அதை வந்து ஒரு கடமை அப்படிங்கிறது, அது ஒரு தெய்வம் உள்ளே வந்தாருன்னா அது வணங்கிட்டு வந்து உட்காரு. எப்போ 7 மணிக்கு காலிஷிப் போடுவோம், 6:50 மேக்கப் போட வந்து உட்காரு, 9 மணிக்கு காலிஷிப் போட்டால் 8:50 மேக்கப் போட வந்து உட்காரு. அந்த நேரம் தவறாமை சில நேரங்களில் சீன் என்னன்னு கேட்குறா வீட்டுக்கு வர சொல்லுவார், நான் வீட்டுக்கு போவேன், சொல்லி சீனெல்லாம் சொல்லிட்டு வேகமாக வருவார், அண்ணே என்னென்ன நேராச்சரா, அண்ணே 9 யாரும் வரமாட்டாங்கண்ணே, நீங்கள் மட்டும்தான் வருவீங்க, மெதுவாக அம்மா கமலம்மா வந்து காஃபி கொடுப்பாங்க, அந்த காஃபியை சுவைச்சு கூட குடிக்க மாட்டார், ஊக்குன்னு கொடுத்துட்டு பாரு. ஆகவே அந்த வேலையும் நேரம் தவறாமையும் அந்த கடமையை அவர் கடமையாக கருதி வாழ்ந்தார் என்பதை இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு நேரம் தவறி வந்து ஒரு நாடு நாங்கள் பார்த்து
செட்டுக்குள்ளே வந்தால் செட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம்னா யாரோடையும் எதுவும் பேச மாட்டாரு. சீனு சீனு காட்சி 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 தான். அதை தவிர வெளியே போன இந்த ஃபோனுக்கு போகிறதுலாம் கிடையாது. அப்போ செல்ஃபோன் கிடையாது, வெளியே போய் தான் பேசணும். இங்கே எல்லோரும் கோச்சிக்க மாட்டாங்க. எங்கள் ஜெமினி சார் இருக்காரு, ஒரு ஷார்ட் எடுக்கிறதுல மூணு தடவை வெளியே போயிட்டு இருந்துருவார். அதனால் ஃபோனால் பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் சிவாஜி வெளியே டைரக்டர் எப்போ பிரேக்குன்னு சொல்கிறாரோ அப்போ தான் வெளியே போவார், எப்போ பேக்கப் சொல்கிறாரோ அப்போ தான் வெளியே விட்டு போவார். அதுமாதிரி அந்த மாதிரி தொழிலில் முழு ஈடுபாடோடு இருந்தவர் சிவாஜி அவர்களால் தான் அந்த மிகப்பெரிய வெற்றியை அடைய முடிஞ்சுது அப்படிங்கிற இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இப்போ எல்லோரும் ப்ராமிட் பண்ணி அந்த வசனத்தை வாங்கி அப்படியே துப்புறாங்க. நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், வாந்தி எடுக்கிறாங்கன்னு சொல்லுவேன். அண்ணன் பேசுகிற போதும் நடிக்கிற போதும் அது உந்தியிலேருந்து தொப்புள் குடியிலேருந்து வரும் அந்த உணர்ச்சி, அந்த பாவம், அந்த பெர்ஃபார்மன்ஸ். என்ன, நான் ரொம்ப ஜூனியர், டைலாக் படிச்சு அவர் எப்போவுமே டைலாக்கை வாங்கி படிக்க முடியாது, வாங்கி படிக்க மாட்டார். ஒரு தடவை படிப்போம். ஆ, எந்த ஷார்ட் எடுக்க போகிறேன் இப்போ? நீங்கள் வந்து என்ன, இங்கே வந்து இங்கே உட்காந்திங்க, இந்த ஷார்ட் இந்த டைலாக் எடுக்கிறேன். இந்த டைலாக்கு கதையினுடைய முக்கியமான பகுதி, அதுவே இந்த டைலாக் ரொம்ப நல்லா வரணும். ஆ, அப்படியா? ஆ, சொல்லு சொல்லு. இன்னொரு தடவை அப்படியா? ஆ, சரி சரி, நான் போயிடுவேன். நடிப்புக்கு இலக்கிய சிவாஜி கணேசன், நான் சொல்லிட்டு வந்த வசனத்தை திருப்பி வாயால் முணுமுணுத்து பார்த்து நடித்து இன்னொரு அதை அழிச்சிட்டு அப்புறம் படையபடிக்கு இன்னொரு மாதிரி நடித்து பார்த்துட்டு முத்து இங்கே ஒவ்வொரு நிமிஷம் வாம்பார். என்னென்ன நீ இப்போ சொன்னியே அதை நடித்து காட்டுறேன். அண்ணே, என்னென்ன நீ டைரக்டரு எங்கிட்ட வேலை வாங்கி, நான் என்ன செஞ்சால் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடித்து காமிச்சு அப்புறம் இன்னொரு மாதிரி நடித்து காட்டு, எது சரியாக இருக்குது? ரெண்டாவது சரியாக இருக்குண்ணே. ரெண்டாவது யார்? இலக்கணமுகத்தை சிவாஜி கணேசன் முத்துராமனை கூப்பிட்டு ரெண்டு தடவை நடித்து காட்டுறாரு. ஏன் எஸ்பி முத்துராமனுக்காக இல்லை, இயக்குனருக்காக. டைரக்டர் என்ன விரும்பினாரோ அதை கொடுக்கணுங்கிறதுக்காக. அதுதான் அந்த தொழிலில் அவர் வைத்திருந்த ஈடுபாடு. அம்மா சௌகாரமாக இருக்காங்க. அந்த ஒரு சீன் பார்த்துருக்கீங்க, ஆங்கிலத்தில் பேசின சீன், எம்ஏ பிஹெச்டி பட்டம் வாங்கினவங்க கூட அந்த ப்ரொனன்சேஷனில் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா? யாராவது சொல்லுங்க. எட்டாம் கிளாஸ் கூட படிக்காத சிவாஜி கணேசன், அந்த சிவாஜி கணேசன் அந்த டைலாக்ஸ் ஜாவர் சீதாராமன் படித்து காமிச்சோடனே என்ன சொன்னார் தெரியுமா? ஜாவர், எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் சரியாக வரணும். ஆகவே ரெண்டு தடவை அந்த ஆங்கிலத்தை நீங்கள் பர்ஃபார்மன்ஸோட ப்ரொனன்சியேஷன் நடித்து காட்டுங்க. யார்? சிவாஜி கணேசன் சொல்கிறார் ரைட்டர் ஜாவர் சீதாராமன் பார்த்து. அவர் ரெண்டு தடவை அப்படியே அந்த ஆங்கில ப்ரொனன்சியேஷனும் அதை நடித்து காமிச்சோடனே அதை மனசில் வாங்கிட்டு ஜாவர் சீதாராமனே இல்லைங்கிற மாதிரி ஆங்கிலம் பேசி நடித்தார். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சௌகார் காமிக்கு அவருக்கு ஒரு பெரிய சண்டை, எல்லாரும் ஒரு அறை விட்டுட்டு போயிடுவார். இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ சகுந்தலான்னு ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, ஏன் அழுகிற என்ன இந்த மாதிரி நடந்தது, என்ன பலாரம் அடிச்சுட்டு போயிட்டாரு. அடிச்சுட்டு போயிட்டாரா? அதுக்கு சந்தோஷப்படணும் முடி, என் புருஷன் இப்படி தான் அடிச்சுட்டு போயிட்டான் ஒரு நாள். அதுக்கு பிறகு ராத்திரியில் வந்து என்னை கெஞ்சி அப்புறம் குஞ்சி, அதில் புறந்தான் தாண்டி கடைசி பையன். ஆகவே நீ அழுகாத, அவன் வந்தவொன்னே உன்னை ஒன்று கெஞ்சின்னு கெஞ்ச போகிறாரு. அதெல்லாம் அடியிலடி அன்பு, ஆகவே அதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லும்போது அம்மா எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று பாருப்பாருங்க, அந்த நாணத்தோடு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்க. ஒரு தடவை கைதட்டுங்க. அந்த அம்மா வாணிச்சிருக்கிறாங்களே, அவங்கள முத பார்த்த முத பார்த்தபோது அவருக்கு அவ்வளவு திருப்தி இல்லை. ஏன்னா அவங்க கொஞ்சம் கலர் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. டேய், எங்கடா பிடிச்சிங்க? டேய், அந்த கருப்பு எங்கடா பிடிச்சிங்கன்னு கேட்டார். அம்மா கோச்சிக்க முடியாது, காலமெல்லாம் கடந்து போச்சு. அவங்க ஒரு ஷெட்யூல் கொடைக்கானலில் போய் நடித்த பிறகு, டேய், அவள் கலர் இல்லைடா, அவள் ஆக்ட்ரஸ்ரா, அந்த அளவுக்கு அவள் என்னோட சமமாக ஆக்ட் பண்ணுறாங்க. அதே அந்த பாராட்டுகிற தன்மை, இது எல்லாம் அவர்கிட்ட இருந்ததுனால தான் நம்ம இன்றைக்கும் இது பண்ணுறோம். அவன் மொத்தம் நேரம் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கணும். எல்லோரும் வீட்டுக்கு போகணும், சாப்பிட போகணும். நாங்கள் காலம் கிடந்ததுக்காக மீண்டும் ஒரு முறை எங்களிடத்துலாம் கூட்டு, நாம் என்றைக்குமே சிவாஜியை மறக்க முடியாது, அவருடைய படங்களை மறக்க முடியாது. என்றைக்கும் அவர் நம்முடைய எண்ணங்களில் நினைச்சிருப்பார். இப்போ புதுசாக நடிக்க வரணுங்கிற பையன்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்வது, தயவு செய்து அண்ணன் சிவாஜி கணேசனுடைய நடிப்பை பின்பற்றுங்கள், நடப்பை பின்பற்றுங்கள், அவர் நேரம் தவறாமையை பின்பற்றுங்கள். ஆகவே அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறீர்களானால் நீங்கள் நிச்சயமாக நடிகராக வர முடியும். அப்படி வர வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆக வந்துட்டு போகிற மாதிரி போகாதீங்க, வந்தால் நிலைச்சு நிற்கணும்.
இது மாதிரி மொல்ல முடியெல்லாம் நடிச்சு போச்சு. என்னோட ஒரு படத்தில் நடித்தாங்க, அவன் சௌகரியமா சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம், ஏவிஎம் படம் தான் அதுவும். அதை தமிழில் வந்து விசு சார் டைரக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு கேரக்டர் மனோரமா கேரக்டர் கம்முன்னு கேட்டானு ஒரு வசனம் பேசி ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த ரோலுக்கு தெலுங்கில் யாரை போடுவதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ சரவணன் சார் கூப்பிட்டு முத்துல அப்போ நீங்கள் போய் சௌகார் ஜானியை கேட்டு போகிறீங்கன்னு. சார் அந்த அம்மா நீங்கள் போய் கேளுங்களேன், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, போய் கேளுங்கன்னு. அந்த அம்மா படத்தை பார்த்துட்டு இதுவா என்ன எப்படி உங்களுக்கு சரவணன் சார் ஞாபகம் வந்துச்சு, என்னால் முடியுமான்னு கேட்டாங்க. இல்லை முடியும், மற்றவங்களால் முடியாது, உங்களால் முடியும், நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டோம். இந்த கம்முன்னு கேட்டானு ஒரு வார்த்தைக்கு அந்த தெலுங்கு ரைட்டரில் வார்த்தை கொடுக்க முடியல. ரெண்டு ஷெட்யூல் தண்டி கூட அந்த அம்மாவுக்கு திருப்தியாக அந்த வார்த்தை இல்லை. ஏதோ ஒரு வார்த்தை கிடச்சி அதுக்கு பிறகு ஆக்ட் பண்ணாங்க. ஆச்சி மனோரமாவுடைய பெர்ஃபார்மன்ஸை அப்படியே தெலுங்கில் பண்ணி கொடுத்து பெருமைப்படுத்துவாங்க அவங்க. ஆகவே அப்படியெல்லாம் இருக்கிற நடிகர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், கூப்பிட்டு வணக்கங்கள் சொல்கிறோம். இந்த பாரதியை பற்றி சொல் பார்வதியை பற்றி சொல்லினா திட்டும். அதுக்காக எஸ்என் பிரவி அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து ஒன்று குணச்சித்திர நடிகையாக என் படங்களையும் நிறைய நடிச்சிருக்காங்க. ஆகவே இப்படி சிறந்த நடிகர்கள்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. தம்பி ராம்குமாரும் புறப்பும் இன்றைக்கும் அண்ணனுடைய அறக்கட்டளையை வச்சு அந்த அறக்கட்டளையில் எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் சிவாஜி விருது கொடுத்து பெருமைப்படுத்துகிறார்கள். ஆக அந்த விருது வாங்கின பிறகு நாங்கள் எங்கள் சிவாஜி எங்களோட இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வு. அந்த உணர்வை உண்டாக்குகிற தம்பி ராம்குமார் அவர்களுக்கும் பிரபு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒரு தடவை நல்ல கைதட்டி மனமான வாழ்த்துங்கள். இந்த மகேந்திரன் ஒய் இந்த பக்கம் இருக்கார், இந்த மகேந்திரனை பற்றி சொல்லியேகணும். எனக்கு ஒரு காலத்தில் அவர் தான் ஏவிஎம்முடைய எஸ்பி முத்துராமனுடைய சமஸ்தான நடிகர். ரஜினி படமாக இருந்தாலும் இருப்பார், கமல் படமாக இருந்தாலும் இருப்பார். இருப்பார் மட்டும் இல்லை, சீனில் நல்லா நடிப்பாங்க. சீன் முடிஞ்ச பிறகு டைரக்டர் ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. அதுவும் கமலும் இவரும் சேர்ந்தாங்கன்னா எல்லா பாட்டுக்குமே நல்ல பாடலாசிரியர்லாம் வார்த்தை போட வேண்டாம், இவருங்க போடுவாங்க, நல்ல வார்த்தை போடுவாங்க, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக இவங்களையெல்லாம் சமாளித்து நான் டைரக்ட் பண்ணேன். அந்த சமாளிப்புக்கு துணையாக இருந்து சமஸ்தான நடிகர்னு பேர் வாங்கினவர் ஒய்ஜி மகேந்திரன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த குடும்பத்தையே நம்ம வாழ்க்கணும். நம்முடைய ஐயா ஒய்ஜிபி காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து இன்றைக்கி மகேந்திரன் காலம் நம்ம இவங்க வந்திருக்காங்க. மது அப்புறம் அவனுடைய பிள்ளைகையும் நடிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆகவே தான் நாலு தலைமுறையாக கல்விக்கும் கலைக்காகவும் முழு குடும்பமும் சேவை செய்வதற்காக அவர்களுக்கு ஒரு கை நல்ல கை தட்டலாம். நல்ல அவங்க கலையையும் கல்வியையும் வளர்க்குறாங்க. இவர் வந்து என்ன தெரியுமா, இவ்வளவு பெரிய விழாக்களை அண்ணனுக்காக பல விழாக்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே ரசிகர்கள்லாம் இருக்கீங்கல்ல, ஒய்ஜி மைந்தன்னே நான் ரசிகர்னு சொல்ல மாட்டேன், பக்தன் சொல்ல மாட்டேன், ஒரு சிவாஜியினுடைய வெறியன் ஒய்ஜி மைந்தன். அதனால தான் இவ்வளவு ஆத்மார்த்தமாக இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆகவே அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள், அவருடைய குடும்பத்துக்கே என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம முரளி பல நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இசையமைப்பாளர்கிற முறையில் நல்ல இசையை பின்னிசை கொடுத்து கொண்டிருக்கிற முரளிக்கும் அவருடைய ஆர்கெஸ்ட்ரா குழு கைதட்டங்களை குழு எல்லாம் உட்காந்துருக்காங்க சவுண்டியும் அவ்வளவு. ஆகவே அவ்வளவு பேருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு ஆகவே வந்தோம். சிவாஜி படத்தை பார்த்தோம், போனோன்னு இருக்கக்கூடாது, மனசில் இருந்து கொண்டு அவர்களைப் போல கடமை உணர்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற உறுதியோடு விடைபெறுவோம். அந்த லட்சியத்தோடு வாழ்ந்தால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். எண்ணியது எண்ணியாங்கி எய்திவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறும் என்று குரலை சொல்லி நாம் எண்ணுகிற எண்ணத்தில் நாம் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். சிவாஜி பெற்ற வெற்றி அதுதான் என்பதை உள்ளத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் டூர் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், சினிமா வரலாறு மற்றும் நட்சத்திரங்களின் பேட்டிகளை பார்க்கவும் படிக்கவும் tourandtalkies.co இது உங்களுக்கான இணையதளம்.